ஹாஃப் ஸ்குவாட் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளா 3 நாள் இருக்குமா? ஸோ 3 நாளில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்டா வச்சு வீடியோ போட்டோம். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்டாங்க. இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கேட்பேன், நம்ம ஹாஃப் ஸ்குவாட் மெம்பர்கிட்ட கேட்பேன், அவங்க கேட்டால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டப்போ நிறைய பேர் ஊறப்பட்ட செஷன் கொடுத்து அந்த வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் 1 வர வச்சிங்க. ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிட்ட ட்ரெண்டிங் நம்பர் 1 இருந்தது, அப்புறம் வந்து ட்ரெண்டிங் 2 வந்தது, இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த அளவு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இதை பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் ரொம்ப சதுர எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் போக போக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போடலாம், இல்லை பாட்டு கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லி வச்சிருக்கீங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரியனை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க ப்ரோன்னு சொன்னாங்க. நம்ம அந்த ஸ்டேஜுக்கெலாம் போக முடியாது, நம்ம வேணால் கடல் தண்ணி ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ உப்பை ஃபில்டர் பண்ணுமான்னு தெரியல. ஸோ அது என்ன மாதிரி பர்பஸ்க்குன்னா அது வேறுங்களா, அதை காமிச்சிடறேன். ஸோ என் கையில் இருக்கலாம், இதுதான் அந்த லைஃப் ஸ்டா. ஸோ லைஃப் ஸ்டா அப்படின்றதுக்கு அர்த்தம் உயிர். ஸோ உயிர் இதுக்கு ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி வந்து ஒன்றும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமானது கிடைக்கிறதே இல்லை. ஸோ நமக்குலாம் சுத்தமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீடு தெரிய வந்துடுது. ஒன்று சில கண்ட்ரியில் தண்ணின்றது அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியாக ஐட்டமாக தான் இருக்குது, சில கண்ட்ரியில் தண்ணியோட பெட்ரோல் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்துங்க, தண்ணின்றது நம்மளுக்கு நிறையா இருக்குன்றதுனால நம்ம அலட்சியமாக வந்துட முடியாதுல. ஸோ அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி டேரெக்டாக குடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்க முடியாது. சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் குடிக்க முடியாது. ஏன்னா அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். அதுக்கு நீங்கள் ஒரு வாட்டர் ப்யூரிஃபை வாங்கினாலுமே செம செலவாகும். ஸோ இது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கணும், உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், ரிமூவ் 99.9999 பாக்டீரியாஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு பண்ணும். ரெண்டாவது அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டோசோவா அந்த மாதிரி விஷயத்தையும் ஃபில்ட்ரு பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 4000 லிட்டர். ஸோ இது எந்தளவு உண்மை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஆஸ் அ கன்சியூமராக, ஆஸ் அ ஒரு கிரேசியாக இருக்கிற பர்சனாக பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு வாங்கி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், 4000 லிட்டர் நான் யோசிச்சு பார்த்துங்களா. ஸோ அந்தளவு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற விஷயத்தை காட்ட தேவையில்லை. நீங்கள் கேட்டது இருக்குது கொக்கோ கோலா, ஃபேண்டா, சம்திங் நிலவேம்பு கஷாயம். ஸோ அதில் வந்து நீங்கள் உறிஞ்சு பாருங்க ப்ரோ, அதோட கசப்பு வருது அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே போயிட்டு அந்தந்த சில விஷயத்தை காமிச்சிட்டு ரெண்டாவது இங்கே வரோம். ஸோ இதோட மெயின் பர்பஸே இதுதான். இது நம்மளுக்கு ஆஃப் ஸ்குவாட் எல்லாமே ஃபேண்டஸியாக சிலதெல்லாம் தோணும், அதை காமிச்சிட்டு நான் மெயின் விஷயத்துக்கு வரேன். ரெடி 3 2 1, இதை மறந்துட்டேன் இருங்க வரேன். ரெடி 3 2 1. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயமும் இருக்குது. ஸோ இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் வச்சு எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா இருக்குது, அண்ட் வந்து இங்கே ஒரு ஃப்ரூட்டி இருக்குது. ஸோ இது என்னன்னே தெரியல, ரெட் கலராக இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொக்கோ கோலா. ஸோ ஏன்னா கொக்கோ கோலா வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மி, பட் வந்து ஃப்ரூட்டி வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொக்கோ கோலா வந்து ஊற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ கோலாவை இங்கேருந்து சக் பண்ணி இழுத்து ஸோ இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அது எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கா, இல்லை என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். Ready, 3 2 1, go. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், ஒன்றுமே இல்லையே. பாருங்க, இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ரொம்ப ஒரு மைனியூட்டான சேஞ்ச் இருக்கு, பட் ரொம்ப 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 கம்மி. எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். இல்லை கேஸ் இருக்குதுனால இந்த லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஆ ஊன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும், பட் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அந்தளவு எதுவுமே பெருசாக செல்லுபடி ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்டியை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, குடிக்கிறப்பே ரொம்ப குளகுளன்னு இருக்கும். ஸோ இது வந்து இது உள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபில்டரை தாண்டி நம்மகிட்ட வருமா, அப்படி வந்தால் என்ன ஸ்டேஜில் இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே விட்டுருக்குறோம். ஸோ எல்லா ஒரு குளம் குட்டை கண்ட அழுக்கு தண்ணியில் விட்டுருக்கோம், பட் இந்த இடத்துல சுத்தமான தண்ணி வரும், இந்த இடத்துல வராது. ஸோ அதனால் இதில் விட்டுட்டு திருப்பி இதே குடிக்க மனசு வர மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிற்குது. ஓகே, திருப்பியும் சொல்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 150 பலூனை ஊதுனா அப்படி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாடெல்லாம் செம்தியாக வலிக்குது, அப்படி அது இழுக்கவே முடியல. ஒரு மோட்டரை வச்சு சல்லுன்னு இழுக்கணும் போல, அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அழுக்கு தண்ணியெலாம் வந்து குடித்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதே இவ்வளோ இது பண்ணுதுன்னா தண்ணியெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல, பார்ப்போம். வாவ், எஸ், பரவாயில்லையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபில்டர் பண்ணுறுச்சு, தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டி. ஸோ இதோட அளவு பாருங்கள், பா ரொம்பவே ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறுச்சு. லைட்டாக பார்க்க பெட்ரோல் மாதிரி இருக்கு, இருக்குங்க குடிச்சு பார்க்குறேன். எஸ் அந்த மாசா டிஷ் தெரியுது, ஏதோ அந்த திக்னஸுக்காக அந்த டென்சிட்டிக்காக குழகுப்புத்தன்மை விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஏதோ கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழகுப்புத்தன்மை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தால அதில் ஒன்றுமே தெரியல, ரொம்ப கம்ப்ளீட்டாக வேறு தண்ணியாக, ஆனால் அந்த மாங்காய் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் போல்,
பட் அந்த திக்னஸ் மட்டும் குறைந்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே தெரியல. அண்ட் நம்ம ஆஃப் ஸ்குவாட் மெம்பர் இன்னொரு ஆள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நிலவே கெஷா இதை ட்ரை பண்ணுங்க ஒரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கெஷா என்ன சுட வைக்கணும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன், தண்ணியை ஊற்றிட்டு எவ்வளோ நல்ல ஃபில்டர் ஆகுது, ஸோ இதில் கசப்புத்தன்மை நம்மளுக்கு இதை தாண்டி வருதா அப்படின்றத பார்ப்போம். எதுங்க லைட்டை நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து உள்ளேந்து இழுக்கிறப்ப எந்த தண்ணி தெளிவாக வருது அண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கசப்புத்தன்மை போதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துவோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேட்டது தான், எனக்கே கேட்குறப்ப ஃபன்னாக இருந்தது, சரி ட்ரை பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து நம்ம ஃப்ரூட்டி லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் குளுக்குனாலுமே அது கூட அந்த கசப்போட சேர்ந்து வந்துக்குது. ஸோ ஓரளவு கிளியரான மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அந்த கசப்பு அப்படியே தான் இருக்குது, ஒரு துளி கூட வந்து பார்த்திங்கன்னா மறையவே இல்லை. சரி, எனவே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டது. ஸோ இதுக்கப்புறம் அதோட மெயின் ரியலான பர்பஸுக்கு போவோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து நிறைய இடம் தேடி பார்த்தோம். ஸோ ஃபைனலாக செலக்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ இது கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணியான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எஸ் நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நான் பிடிச்சிக்க போகிறேன். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் மீட்டரில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்டீரியாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ யார் நம்மளோட ஆஃப்ஸ்கோட் மெம்பர் யாரோட சொல்லியிருந்தாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுத்துங்க, அதை வந்து நம்ம லேசர் மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது இந்த வீடியோவில் வேணால் ஒரு ஷார்ட்ஸாக வேணால் போட்டு வர்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே போயிட்டு ஸோ தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை நினைத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு கிளாஸில் போயிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த தண்ணி ஏன்னா நான் வந்து எனக்கு லைட்டாக பயம், என்னடா வச்சுக்க அழுக்கு தண்ணி என்னதான் பிரச்சனை இல்லை, இங்கே நிறைய பேர் சம்பவம் பண்ணிட்டு போவாங்க காலில் போயிட்டு வந்துட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலாம் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம். அங்கேயே பண்ணிருக்கலாம், அதனால தான் நம்மளுக்கு மனசு ஒத்துக்காது இல்லை, என்ன தான் அழுக்கு தண்ணி சுத்தமாயிட்டாலுமே நம்மளுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம். ஒன்றும் ஆகலை, ரொம்ப மோசமாக இருக்குது, வழுக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக குலுங்காமல் ஒரே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்தாச்சு. ஐய் பிசி, கை குடுறா, கை குடுறா, நீ விழுந்துடாத. ஓகே, இப்போ அந்த தண்ணி அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம டிடிஎஸ் மீட்டரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நான் டிடிஎஸ் மீட்டரை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்பா 786, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 756 இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் அப்போ மெஷர் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 300 கீழே இருக்கிற வரைக்கும் ஓரளவு பெட்டர்ன்றாங்க. 756லாம் வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். ஸோ கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியான கேட்டீங்க, ஏற்ற தண்ணியாக இருந்தால் நான் குடிக்க மாட்டேன், எனக்கே லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வச்சுறேன். ஸோ வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார். ஸோ இதை வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதோட உண்மையான பர்பஸ் இதை மாதிரி தான். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபில்டர்லாம் பண்ண முடியாது, மேக்ஸிமம் அவங்களா கொதிக்க வச்சு குடிக்க முடியும். பட் இதை இப்போ டேரெக்டாகவே இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார் இருக்குல்ல. ஸோ அந்த கம்பெனியில் போட்டிருக்கேன், ஏன்னா 99.9 பேக்டரியாவே ஃபில்டர் பண்ணுறோமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துப்போம். ஸோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நாம் பண்ணுவோம். என்னடா இது, அவ்வளோ தண்ணி இழுத்து இவ்வளோ தான் வந்ததா? இல்லை என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுது, ஈஸியாக வரமாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஃபில்ட்ரேஷனில் வந்துருக்கு, ரொம்பவே கிளியராக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம லைட்டாக எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே கிறிஸ்டல் கிளியர்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு மாதிரி மஞ்சள் படித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈவினிங் நேரம் ஸ்கைனால் தெரியல, அது மாலை நேரத்தினால தெரியுதா, இல்லை வந்து உண்மையாலுமே அந்த தண்ணி கிளியராக தான் இருக்குன்னு தெரியல. ஸோ ஏன் நம்ம வந்து இப்போ டிடிஎஸ் மீட்டரில் வந்து செக் பண்ணிவிட்டு லைட்டாக குடிச்சும் பார்த்துருவோம் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, டிடிஎஸ் மீட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் விட போகிறேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா 773 தான் காட்டுது. அண்டு திருப்பி நம்ம இதில் வச்சு பார்ப்போம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 842 காட்டுது. ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு கம்மியாக காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 780 கிட்டே காட்டுது. ஸோ ரொம்பவே அதிகம். ஸோ இந்த அளவு இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறப்பா தான் கிடையாது. பட் இதில் போட்டிருக்கிறதுலாம் 99% அப்படின்லாம் போட்டிருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடுச்சு. பட் என்னன்னு தெரியல, லைட்டாக குடிச்சு பார்க்குறேன், ஸ்மெல்லு லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்க ஸ்மெல், பட் இதில் இல்லை, லைட்டாக குடிச்சு பார்க்குறேன். எப்படி சொல்லுது, இது அந்தளவு வந்து ஒரு ஒரு அவ்வளோ சூப்பரான ஒரு டிவைஸாக எனக்கு வந்து ஒரு திருப்தி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைட்டாக ஒரு சின்ன குறை இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஆனால் வந்து ஸ்மெல் டிஃபர் ஆகிருக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அண்டு டிடிஎஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து உப்பு தண்ணியில் ட்ரை பண்ணிவிட்டு நான் கடைசி ஒப்பீனியன் சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உப்பு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஆகலை. ஸோ இது வந்து எந்தளவு ஆகுதுன்ற பார்ப்போம், ஏன்னா இதான் ரியல் பர்பஸே. நம்ம கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேசி ஃபேண்டசிக்காக பண்ணுது, நம்ம ஆஃப் ஸ்குவாட்டுக்காக பண்ணுது. பட் இது
இதோட பர்பஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உப்பு தண்ணி ஃபில்டர் பண்ணுமான்றது ரொம்ப டவுட், ஏன்னா அது இல்லாமல் பெரிய ப்ரொசீஜர். ஸோ தண்ணி ஃபில்டர் பண்ணுமான்னு பார்த்தோம், பட் அதில் வந்து எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஊறப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மெட்டரில் அதிகமாக காட்டுச்சு. டிடிஎஸ்ன்றது உங்களுக்கே தெரியும், அந்த சின்ன சின்ன பார்ட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் மட்டும் தான் ரிஃபர் ஆச்சு, தவிர மற்றபடி எனக்கு பெரிய வித்தியாசம் டேஸ்ட் அந்த நான் குடிச்சு பார்க்கல. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால குடிச்சு பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல் அங்கே தான் இருக்குது. ஸோ கடல் தண்ணி தான் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்யூட் நடிச்ச வீடியோ வந்தோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கடல் தண்ணி வந்து கலந்த தண்ணி தான் இது. ஸோ இந்த இடத்துல உப்பு தண்ணி தான் இருக்கும், அங்கே போனால் சவுண்ட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கேட்காதுனால தான் நான் இப்போ இங்கே வரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து இதுலேருந்து இழுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு கறிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி கண்டிப்பாக உப்பு தண்ணி தான். ஸோ இருங்க வரேன். ரொம்பவே திக்கா இருக்கு, இருங்க. இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஒரு 100 பலூன் ஊதுனா எப்படி இருக்கும், அந்தளவு ஒழிக்குது. எனவே நம்ம நினச்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் கலரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிச்சு. ஸோ அந்த கொக்கோ கோலா ஃபேண்டாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது ஃபேண்டசி சைடுன்றதுனால அதை வந்து நம்ம வந்து இதோட எந்தளவு ஒர்த்துன்றதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ இது ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஒப்பீனியன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சிக்கலாம்.